தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அண்மையில் கனடாவுக்கு செல்கிற ஈழத்தமிழர்களால் ஏற்கனவே கனடாவில் இருக்கிற ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டிருக்கு. அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முகத்தர வாரின்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே தெரியும், அண்மை காலமாக கனடாவுக்கு செல்கிறாக்கின்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அது எந்த நாடு இல்லை, எல்லா நாட்டிலையும் இருந்து கனடாவுக்கு குடியேறாக்கின்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு கனடாவில் விசிட் விசாவுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு தற்காலிக வேலையை பெற்றுக்கொண்டு அப்படியே அங்கே அகதி அந்தஸ்து கோரி அங்கே குடியேறுவதுதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் வகை தொகையின்றி இலங்கையிலிருந்து ஈழத்தமிழர்கள் கனடாவுக்கு வந்து புலம்பெயர்ந்து செல்கிறார்கள், அதாவது விசிட் விசாவில் செல்கிறார்கள். விசிட் விசாவில் போகணுன்னா அங்கே வந்து முறைப்படி வந்து ஒரு நிறுவனத்திலேயோ அல்லது ஒரு கடைகள்லையோ வேலை செய்ய இயலாது. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் குறைந்த சம்பளத்துக்கு என்னென்னடா நாங்கள் வந்து வேலை செய்த ஆரம்பிண்டு ஒரு கடையில் வந்து அவை கமிட் ஆகி வேலை செய்யணும். அதன் காரணமாக ஏற்கனவே அங்கு வேலை செய்யும் புலம்பெயர் ஈழத்தமிழர்கள் வந்து வேலை இல்லாமல் போவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இதன் காரணமாக அண்மையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே வேலை செய்த ஒருவரை புலம்பெயர் ஈழத்தமிழர் இப்போ அண்மையில் போய் வேலையை பெற்றுக்கொண்ட ஒருவரை வந்து கனேடிய அதிகாரிகள்கிட்ட வந்து மாட்டி கொடுத்துருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஏனென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ போராக்களால் ஏற்கனவே இருக்கிறார்களும் கனடாவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இது தொடர்பான ஒரு செய்தி இணையத்தில் வைரலாகி கொண்டு வருது. அதற்கு வந்து கமெண்ட் பண்ணினாக்களை பார்க்க தமிழர்களின் காட்டி கொடுப்பு எப்போயுமே நிற்காது என்றவாறு அந்த கமெண்ட்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவுக்கு இப்போ போகிறார்கள்லான் ஓகே, ஆனால் வந்து ஒரு குறைந்தளவு சம்பளத்துக்கே அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இதை வந்து அங்கே இருக்கிற கடை உரிமையாளர்களும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விசிட் விசாவில் வந்தாக்களும் வந்து விசிட் விசாவில் வந்தாக்களை அங்கே வேலைக்கு அமர்த்தி கொள்கிறார்கள். இது தொடர்பாக கனேடிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து விசிட் விசாவில் வர்றாக்களை வேலைக்கு நீங்கள் எடுப்பீர்களா இருந்தால் உங்களுக்கான சரியான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றவாறு கனேடிய அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது வந்து கனடாவுக்கு போகிறாங்க எண்ணிக்கை தற்சமயம் ஒரு சடுதியாக ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கு என்றவாறு தகவல்கள் இப்போ வெளிவந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இடவசதி இல்லை, பல பிரச்சனைகள் வருகுது, அங்கே வேலை வாய்ப்பு இல்லை என்ற காரணத்தால் கனடாவுக்கு போகிறாக்கின்ற எண்ணிக்கை வந்து சடுதியாக குறைவடைஞ்சிருக்கு. அதோட வந்து இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறுவதன் காரணமாக இனி கனடாவுக்கு போராக்கின்ற எண்ணிக்கை குறைவடையும் என்று எதிர்பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இவ்வாறான சம்பவம் ஒரு விசிட் விசாவில் போயிட்டு அங்கே ஒர்க் ஒரு தரம் கொடுக்கலன்னு சொன்னால் எவ்வாறு அவர்கள் அகதி அந்தஸ்து கோரி அதற்கு பின்பாடு ஒரு குடியுரிமை விசா கிடைச்சி அதுக்கு பின்பாடு அவர்கள் வந்து அங்கே குடியேறுவது, இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.